இந்து புராணங்கள் 10 அவதாரங்களை பற்றி கூறுகின்றன. And everywhere you will find there's a fight between the word of God and preserving the word of God and five senses. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்துக்கும் வேத வசனத்தை பத்திரப்படுத்துவதற்கும் ஐந்து உணர்ச்சிகளுக்கும் எப்பொழுதும் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. మనం చూస్తున్నప్పుడు మన పంచేంద్రియాలకు దీనికి ఎప్పుడు పోరాటం వస్తూనే ఉంటుంది. Now see, the spirit, the books were stolen, so God had to take another avatar to go as a fish and get it. வேதங்கள் எல்லாம் திருடப்பட்டவுடன் கடவுள் ஒரு மச்சு அவதாரம் எடுத்து அவைகளை எல்லாம் மீட்க வேண்டியிருந்தது. ఈ వేదాలంతా దొంగలించబడ్డప్పుడు దేవుడు ఒక మత్స్య అవతారం తీసుకొని దాన్ని విడిపించాల్సి వచ్చింది. ఇన్ ది స్టోరీ ఆఫ్ యోనా, యోనావిన్ చరిత్రదలే, యోనా చరిత్రలో గాడ్ హడ్ టు టేక్ ఎ మత్స్య అవతారం టు మేక్ హిమ్ కమ్ బ్యాక్ టు గాడ్స్ వర్డ్. అవనే తిరుంబ వేద వసనతకు వర చేయవదర్కగ కడవుల్ ఒక మత్స్య అవతారం ఎడక వేండినది. అతను తిరిగి వేద వాక్యాలకు తీసుకురావడానికి దేవుడు ఒక మత్స్య అవతారం తీసుకోవాల్సి వచ్చింది. వై గాడ్ ఇస్ సో వరీడ్ అబౌట్ దట్ వర్డ్? ஏன் கடவுள் தன்னுடைய வார்த்தை குறித்து அவ்வளவு அக்கறை கொள்கிறார்? எதுக்கு தேவன் தன் வாக்கியம் குறித்து அந்த சிந்தப்படுத்துறாரு? It is not just this Bible. அது இந்த வேத புத்தகம் மட்டுமல்ல, கிறிஸ்த வேத புத்தகம் மட்டுமல்ல, இந்த பரிசுத்த கிரந்தம் மட்டும் காது. These have been spoken by the prophets. இவையெல்லாம் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவை. இவன்னே பிரவக்தல చేత வரையப்பட்டது. But what is planned for man, it is ordained before the foundation of the world and the word is settled in heaven. கடவுள் மனுஷனுக்கு நியமித்தது உலகத்தின் அஸ்திவாரத்துக்கு முன்னதாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில் நிலைத்திருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு நியமி God had to become take bodies in this earth. கடவுளுக்குள்ள இல்லாதவர்கள், தேவன் லோப்பல் லேனி வாள்ளு, even though they come to this world and through sex and other means, இனக்கவர்ச்சின் மூலமாக வேறு வழிகளிலும் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாலும், லைங்கிக சம்பந்தம் வல்ல வேற இதர தாரவுள்ள லோகானிக்கு வச்சினப்படிக்கு, they were no previous existence. அவர்கள் முன்னதாகவே அவர்கள் இருக்கவில்லை. இதுக்கு முன்னதாக அவர்கள் லேரு. So then nature will be different. ஆகவே அவருடைய சுபாவமானது வித்தியாசமாக இருக்கும். காபட்டி வாள்ள சுபாவம்ல தேடா உண்டு. You can't change your nature. உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றி விட முடியாது. மீ சுபாவனை மீர் மாற்றிக்கலேரு. Now sometimes people say, சில வேளைகளிலே மக்கள் சொல்வார்கள், கொஞ்சசாரல் ஜனல் చెప్తుంటారు, oh it is my fate. ఓ ఇన్నటి విధి దాన్ ఇది నా వేది అని చెప్తుంటారు. But God, you know, God is not selecting some people for destruction and some people for glory. கடவுள் தானாகவே சில ஆட்களை அழிவிற்காகவும் சில ஆட்களை மகிமைக்காகவும் அவர் நியமிக்கவில்லை. தேவுடு தானே கொஞ்சமந்திர நாசனానికి கொஞ்சமந்திர மகிமை కోసం நியமించలేదు. Everybody has given a free will. ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த சித்தம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருக்கு சுதந்திரமான ஆலோசனை இவ்வப்படனை. One man loves God and wants to follow him fully. ஒரு மனுஷன் கடவுளை நேசித்து அவரை முற்றிலுமாக பின்பற்ற விரும்புகிறான். ஒரு மனுஷர் தேவனை பிரேமிச்சு பூர்த்திகா வெம்படించాలి అనుకుంటాడు. Today, இன்றைக்கு, ఈ రోజున, the love of God doesn't burn you. தேவனுடைய அன்பு உங்களை எரிக்கிறதில்லை. தேவனுக்கு பிரேமம் உங்களை தகிச்சிடம் லேது. I remember a time when I was working in the Vellore hospital. நான் வெல்லூர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருந்தபொழுது, நீ வேலூர் ஹாஸ்பிடல்ல பணி செய்தப்பொழுது, and when I was typing, நான் டைப் படித்து கொண்டிருக்கும்போது, நான் டைப் செய்தப்பொழுது, tears will come on my eyes. எனக்கு கண்களில கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். நான் கண்ணல்ல இருந்து கண்ணீர் வச்சது. People are perishing. மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஜனல் நசிஞ்சு போతున్నారు. I must go to them. நான் அவர்களுக்கு செல்ல வேண்டுமே. நீ வாள் தக்கருக்கு எல்லாலே. Why should I sit here and just type? நான் ஏன் இங்க உட்கார்ந்து கொண்டு டைப் படித்து கொண்டிருக்க வேண்டும்? நான் எందుకు இக்கட கூச்சன் டைப் கொடுத்து உண்டாலி? And one day God delivered me. ஒரு நாள் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஒருவேளை தேவன் நான் விடுதலை చేసాడు. And you will find in the Bible. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள். మీరు బైబిల్ல చూసారంటే man never went after God. மனுஷன் தேவனை தேடி போகவில்லை. மனுஷன் எப்படி தேவனை வெம்படించలేదు. It is not man search for God. இது மனுஷன் கடவுளை தேடி போகவில்லை. மனுஷன் தேவனை வெதுக்குంట போடவும் లేదు. Self righteous man seeks God by his own efforts. தன் சொந்த நீதி உள்ளவன் தன்னுடைய சொந்த முயற்சினாலே கடவுளை தேட பார்க்கிறான். ஸ்வநீதி கலிகின வாடு தன் சொந்த பிரயத்னமுல தேவனை வெதுக்காலனு చూస్తాడు. But God is all along chasing man. Won't he love me? Won't he call me? Won't he desire me? That's the thirst of God. காலகாலங்களில் கடவுள் மனுஷன் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். நீ என்னை நேசிக்க மாட்டாயா? என்னை பின்பற்றி வர மாட்டாயா? என்னுடைய காரியங்களில் என்னை தாகம் கொண்டிருக்க மாட்டாயா என்று வேண்டுகிறார். அன்னி காலால கூட தேவுடே மனுஷனை வெம்படிஸ்தூ நன்ன பிரேமించలేవా நன்ன வெம்படించలేవా అని చెప్పేసి ఆ దాహంతో పిలుస్తున్నాడు. Suppose I got a friend. எனக்கு ஒரு స్నేహితుడు இருக்கிறார்னு வைத்துக்கொள்வோம். ఒకవేళ నాకు ఒక స్నేహితుడు ఉంటే, I said come on, let us be friends. நாம் ரெண்டு பேரும் స్నేహితులாக இருப்போம்னு நான் சொல்றேன். మనిద్దరం స్నేహంగా ఉంటామని నేను చెప్తాను. I don't want you.
அவன் நான் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான் நான் உனக்கு அவசரம் இல்லை என்று நான் சொல்லுதே again and go to him about 100 times நான் அவனிடத்தில் நூற்றுக்கணக்கான முறை அவனிடத்தில் போகிறேன் நான் திருகி திருகி வந்த சார் நான் அவன் தக்கிற்கு எல்தானோ at last he says that man doesn't want me so I don't go and trouble him கடைசில அந்த மனுஷன் மறுத்து விடவே நான் இனி அவனை தொந்தரவு செய்ய மாட்டேன் அவனுடைய நட்பு வேண்டாம் என்று நான் இருந்து விடுகிறேன் அதன் திருஸ்கிரஞ்சிரம் லைக் மீது அவனை தொந்தரவு பெட்டனோ அவனை ஸ்நேகம் நாக்கு வந்து அனுக்குంటானோ that doesn't mean my love is gone out of him ஆனால் அவனுக்காக எனக்கு இருக்கிற அன்பு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல பிரேம போது ஒரு நாள் அவன் உணர்கிறான் now I must talk to him and all nam en pinnale vandare naan avare prakritikonde irundhen ippozhudhu naan poi mudhalil avaridathu pesugiren endru yosikiran athan enni saal nanna vembadinchadu kani tiriskarinchanu nee ee saari velli athanta maatladtaanu anukuntadu suppose I go on the road naan oru veli road la poi kondirukiren vaithukolungal okka vela nee veedhila pothunnaanu anukondi I will try to talk to him for 100 times naan 100 murai avaridathu pesa moyichittirukiren nee vanda saal athanta maatladani prayathnisthanu one day oru naal okka rojuna he just calls me hello Lawrie avan kai thatti hello Lawrie endru nee koopidukiran chethil thatti hello Lawrie endru pilustadu then immediately I catches him odanadiyaga naan avanude kaiye pidikiren I have been trying to talk to you ethane varudangalaga naan avanude natle peruvadharkaga naan moyichittirukiren ventane santoshanga athan chethil pattukuntanu enni ellaga nee sneham kavalanu korutunnanu the same is God also adhe vidhamaga kadavulli kaaryam irukirathu adhe vidhanga devan kaaryalu kuda untunai from your birth till now he is trying with you ungalde perappilirundhu idu varaikkum avar ungalodu poraadi kondirukkar nee puttuk nunchi intha varaku aina prayathnisthune unnadu he wants you to trust him fully avar avare neengal muthilumaga nambuvadharkaga virumbugirar aina mir poorthiga nammalanu koduthunadu that is why word is important aagave dhaan vaarthai miga mukkiyamaanadhu anduke vaakyam chaala mukkiyam he wants you to love him நீங்கள் அவரை நேசிப்பதற்காக அவர் விரும்புகிறார் மீர் அதனை பிரேமிச்சாலன் ஆசிஸ்துனடு will you give your love to him 100% நீங்கள் அவருக்கு 100க்கு 100 உங்களுடைய அன்பை செலுத்துவீர்களா மீர் 100க்கு 100 பால் மீ பிரேம நாயனுக்கு இவகல்ற a businessman want to earn money for business ஒரு பிசினஸ் காரன் அப்ப பிசினஸ்க்காக பணம் சம்பாதிக்க விரும்புகிறான் ஒரு வியாபாரஸ்துட வியாபாரம் கோசம் டப்பு சம்பாதிச்சாலன் அனுக்குంటாடு but he never thinks god has given him strength to earn money by his physical strength அவன் பணத்தை சம்பாதிப்பதற்காக அவனுடைய சரீர பலத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று அவன் ஒருபொழுது நினைக்கிறதில்லை ஆ டப்பு சம்பாதிச்சறானே சரீர பலாணி தேவுடைய இச்சடு நான் அனுக்கோடும் லேது he looks at the sun and say oh sun is my creator and worships அவன் சூரியனை பார்க்கிறான் ஓ சூரியன் தான் என்னை உண்டாக்குனது என்று அவன் அதை வணங்குகிறான் அதோட சூரியனை சூசி சூரியனை என்னை சிருஷ்டிச்சாடனி பூஜிஸ்தாடு that doesn't mean that god is in him that something evil has got into him ஆனால் அவனுக்குள்ளே கடவுள் இல்லை ஏதோ தவறான ஆவி அவனுக்குள்ள பூந்து விட்டது அர்த்தம் இல்ல அதன் லோபல தேவுள் லேடு ஏதோ தவறான ஆவி அவனுக்குள்ள பூந்திருக்கிறது அதன் லோபல தேவுள் லேடு கனி ஏதோ துஷ்ட சக்தி பிரவேசிஞ்சிந்தி then only you can leave god அப்பொழுதுதான் அவன் கடவுளை விட முடியும் ஆலாயிட்டேனே தேவனை வதிலிப்பட்டகல்ரு so god always keeps holds the people on his word ஆகவே கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய மக்களை பிடித்து வைத்திருக்கிறார் தேவுடு தன வாக்கியம் தரானே ஜனல் பட்டுக்கொண்டு உள்ளாரு and he is searching for us அவர் நமக்காக தேடி வந்து கொண்டே இருக்கிறார் ஆயன மனக்கோசம் வெதுகுது வந்துனாரு can you hear the voice of god நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுகிறதா நீர் தேவனுடைய ஸ்வரானி வினகலுகுதுனாரு